பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஆஃபர்ஸ் பிஆக் ரேங்க்டு நம்பர் 22 இன் இந்தியா பை IIRF. காவல்துறையில பல்வேறு ஆபரேஷன்கள்ல பணியாற்றிய போது தன்னை கொலை செய்ய நடந்த சதித்திட்டங்கள் குறித்து முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு வெளிப்படையா பேசியிருக்காரு. தமிழக காவல்துறை டிஜிபியா பணியாற்றி ஓய்வு பெற்றவர் சைலேந்திர பாபு. இவர் கடந்த ஜூன் 30 தேதியோடு ஓய்வு பெற்றிருக்காரு. அன்றைய தினம் அவரையும் அவருடைய மனைவியையும் காரில் அமர வைத்து புதிய டிஜிபி, புதிய சென்னை கமிஷனர் உள்பட உயர் அதிகாரிகள் தேர் மாதிரி வடம் பிடித்து இழுத்தாங்க. அந்த வீடியோவை பலரும் கூட பகிர்ந்திருந்தாங்க. சைலேந்திர பாபு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கக்கூடியவர். ஃபிட்னஸ், தன்னம்பிக்கை, ஆன்லைன் மோசடி, மேட்ரிமோனி மோசடி உள்ளிட்டவை குறித்தெல்லாம் வீடியோக்கள் மூலமா பொதுமக்களை உஷார்படுத்தியிருக்காரு. இந்த நிலையில தான் அவர் தற்போது ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அவர் காவல்துறையில இருந்த போது வந்த கொலை மிரட்டல்கள் குறித்து அதிர்ச்சியான தகவல்களை தெரிவிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருங்கறத பற்றி பாக்கலாம். நான் தீவிரவாதிகளோடு சண்டையிட்டு இருக்கேன். அந்த குரூப்ல இருந்தவங்க என்ன கொல்ல திட்டமிட்டு இருந்தாங்க. ஒரு முறை நான் கடலூருக்கு வந்தேன். அங்கு எஸ்பியா வந்த எனக்கு அரசு குடியிருப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த வீடு ஆங்கிலேயர்கள் காலத்துல கட்டப்பட்டது. கதவை திறந்தாவே தேவனாம்பட்டினம் கடல் தெரியும். நான் காலையில வாக்கிங் போகும்போது மீனவர்களும் என்னோட வருவாங்க. அப்படி ஒரு நாள் நான் வாக்கிங் போயிட்டு இருந்த போது ஒரு நபர் என்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்தாரு. அதுல என்ன எழுதி இருந்தது அப்படிங்கறத நான் பிரிச்சு படிச்சேன். அதை படிச்சு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதுல உன் பையன் இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டான் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. என்னோட பையன் அப்போது எல்கேஜி படிச்சுட்டு இருந்தான். உடனே நான் போலீஸுக்கு தகவல் சொல்லி ஒரு காவலரை ஸ்கூலுக்கு அனுப்பி அழைச்சிட்டு வர சொல்லிட்டேன். ஆனா அன்றைய தினம் அப்படி எதுவுமே நடக்கல. திருச்சியில ரவுடிகளை கைது பண்ணனா அந்த ரவுடிகளுடைய தலைவன் போன் பண்ணி உன்னை வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்லாம் மிரட்டுவாங்க. ஆனா நேரில் என்னை பார்த்தா அவங்களுக்கு என்ன வெட்டவோ குத்தவோ தைரியமே இருக்காது. என்னுடைய அம்மாவுக்கு இதெல்லாம் பயமா இருக்கும். ஆனாலும் என்னுடைய மனைவி பயப்பட மாட்டாங்க. 2000 நான் அடையாறு துணை கமிஷனரா பணியாற்றிட்டு இருந்தேன். அப்போது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி இருந்தாரு. அவர் வீரப்பனை பிடிக்கிறதுக்கு என்ன அனுப்புனாரு. ஒரு முறை பேங்க்ல பணத்தை கொள்ளையடிக்க வருவாங்க. அப்போது பிடிச்சிடலாம் அப்படின்னுட்டு பிளான் பண்ணிருந்தோம். உடனே கோவை வெள்ளியங்கிரி மலையடி வாரத்துல நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். வீரப்பன் வந்தபோது நானும் இன்னும் சில காவலர்களும் ஹெலிகாப்டர்ல இறக்கப்பட்டோம். அப்போது எங்களுக்கும் வீரப்பன் தரப்புக்கும் துப்பாக்கி சண்டையும் நடந்தது. அதுல ஒரு காவலர் உயிரிழந்து போனாரு. எனினும் வீரப்பன் தப்பிட்டாரு. அதே மாதிரி பல முறை நாங்க என்கவுண்டருக்காக காத்திருந்தோம். ஆனாலும் அந்த சமயத்துல முடியாம போயிடுச்சு. ஒரு முறை வீரப்பனை பிடிக்க முயற்சி பண்ணின போது ஜல்லிபாளையம் மாதையன கைது செய்தோம். அப்போது ஊர்க்காரங்கள் எல்லோரும் என்னை கொல்வதற்காக வீட்டை சுத்தி வந்துட்டாங்க. ஒரு முறை செங்கல்பட்டு சரகத்துல பணியாற்றி கொண்டிருந்த போது காட்டான் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு ரவுடிய கைது செய்தோம். அதற்கு அடுத்த நாளே வீட்டுக்கு ரவுடிகள் வந்து பால் பாக்கெட் போடுறவரை அழைச்சிட்டு போயிட்டு அவரை அடித்து சாக்கடையில வீசிட்டாங்க. வீட்டுல மனைவி மட்டும்தான் இருந்தாங்க. நான் பரங்கி மலையில மீட்டிங்ல இருந்தேன். முதலில் எனக்கு ரவுடிகள் யாருன்னு தெரியல. பிறகுதான் அவங்க சுப்பிரமணியத்துடைய கூட்டாளிகள் அப்படின்னு எனக்கு தெரிய வந்ததுன்னு சைலேந்திர பாபு தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்காரு. இந்த வீடியோவை தற்போது பலரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். கிரேட் லேர்னிங், கிரேட்டர் ஃபியூச்சர்.